ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சி சமயபுரம் மாரியம்மனின் சில மர்ம ரகசியங்கள் பற்றி பார்க்கலாங்க. நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக இருக்குது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த கோவில் காவேரி வழக்கரையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குங்க. அந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் பிறக்கிறாங்க. அந்த ரெண்டு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கம்சன் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக இருக்கிறான். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு போய் குழந்தையை தூக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நிற்குது. அன்னையின் அற்புத தோட்டத்தை கண்ட கம்சன் சம்ஹாரம் செய்யப்படுறான். மகாசக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி நிற்கிறாங்க. இந்த உலகத்தை காக்க அவதரித்து நிற்கிறாங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுறாங்க. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் இருந்த அம்மனின் திருமேனி உக்ரம் மிகுந்து இருந்ததனால அப்போது இருந்த ஜீயர் சுவாமிகள் அம்மனின் திருவுரத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்கிறாங்க. அதன்படி அந்த திருவுரத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சு ஓய்வெடுக்கிறாங்க. அந்த இடம்தான் சமயபுரம். அதன் நினைவாக இப்போதும் இந்த திருக்கோவிலின் திருவிழாவில் 8ஆம் நாளின் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடைபெறுது. இளைப்பாறிய அந்த பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுரத்தை வச்சுட்டு போகிறாங்க. அவங்க வச்ச இடம்தான் மாரியம்மனின் அருளாலயமாக இப்போது இருக்குதுங்க. அவர் கண்ணனூர் மாரியம்மன் அப்படின்ற திருப்பெயரோடு அங்கே இருக்கிறாங்க. திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் வந்து அளிக்கிறாரு. உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்படுது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழிஞ்சு தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க மாயாசுரனையும் அவரது சகோதரர்களையும் வதம் செஞ்சு தலையை ஒட்டியானமாக அழிஞ்சு நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றியது சிறப்பு மிக்கது. அப்படிப்பட்ட திருக்கோவில் தான் இந்த திருக்கோவில். இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலை மீது இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த திருக்கோவிலில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக இருக்குது. கோயிலின் அமைப்பு ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்கிறாங்க. கோயிலின் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவிலின் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவில் இருக்குதுங்க. தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவில் இருக்குதுங்க. தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டிருக்குங்க. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது மற்றொரு சிறப்பாக பார்க்கப்படுதுங்க. இந்த திருக்கோவிலின் 2ஆம் திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் இவையெல்லாம் இருக்குதுங்க. 2ஆம் திருச்சுற்று முடிவுக்கு பின்னாடி உள்ளே போனீங்கன்னா கொடிமரம், பலிபீடம் இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாவிளக்கு மண்டபத்தையும் நம்ம பார்க்கலாம். கருவறைக்கு செல்லும் வாயிலின் 2 புறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்ம பார்க்கலாம். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்குதுங்க. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் அல்லது அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க.
கருவறையை சுற்றி பிரகாரம் இருக்குதுங்க. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்ட பகுதியில் தொட்டி போன்று அமைச்சிருக்காங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பியிருக்காங்க. அம்பாள் கருவறையின் குளிர்ச்சியாக இருப்பதற்கு உக்கிரத்தை தணிப்பதற்காக இந்த முறை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்குதுங்க. இந்த திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பான அபிஷேகம் செய்கிறாங்க. சமயபுரம் அருகில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கே நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுதுங்க. காலை 7:30 முதல் மாலை 5:30 வரைக்கும் செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுதுங்க. இதனால் அம்மை நோய் உள்ளவர்கள், உடல்நலம் குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு சீக்கிரம் அவங்க நல்லா இருக்காங்க. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் கருவறையில் அம்மன் வழக்கமாக இருந்தாலும் மற்ற கோயில்களை விட இங்கே மாறுபட்ட வடிவத்தில் காட்சி கொடுக்குறாரு. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றாலும் அதன் மேலே சுதை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது புதுமையான ஒன்றாகும். தங்க ஜடா மகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்களில் அருளொளி வீச வைர கம்மல்களுடனும் மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் சமயபுரம் மாரியம்மன். ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளில் இடப்புறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலப்புறமாக கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை இந்த ஆயுதங்களை தாங்கி நிற்கிறாங்க. இடது காலை மடக்கி வச்சு வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்குறாங்க சமயபுரம் மாரியம்மன். இந்த கோயிலில் உள்ள தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவைங்க. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோவிலின் வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடப்புறம் மகமாய் தீர்த்தமும், திருக்கோவிலின் வடமேற்கே உள்ள வாய்வு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் உபக்கோயிலான ஆனந்தவல்லி உடனுறை போஜீஸ்வரர் திருக்கோவிலின் அக்னி தீர்த்தமும், அருள்மிகு கனகாம்பிகை உடனுறை முக்தீஸ்வரர் திருக்கோவிலின் தெற்கு பகுதியிலும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் தென்கிழக்கு பகுதியிலும் ஜடாயு தீர்த்தம் இருக்குங்க. மேலும் இந்த திருக்கோவிலின் மற்றொரு உபக்கோயிலான அருள்மிகு உஜ்ஜயினி ஓம்காளியம்மன் திருக்கோவிலின் கிழக்கு பகுதியில் கங்கை தீர்த்தம் இருக்குதுங்க. தைப்பூச திருவிழா, பூச்சொரிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா இதெல்லாம் முக்கிய திருவிழாக்கள். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுதுங்க. 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலிருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறுதுங்க. மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சொரிதல் நடைபெறுதுங்க. மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதமிருந்து சாந்த சொருபியாய் அம்மன் வந்து காட்சி கொடுக்கிறார். அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் 28 நாட்களுக்கும் நைவேத்தியம் கிடையாதுங்க. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு, துள்ளு மாவு இதை மட்டும்தான் படைக்கப்படுது. பூச்செறிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளச் செய்து பூத்தட்டுக்களையும் பூக்கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபடுறாங்க. பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சித்திரை தேர் திருவிழாக்கான கொடியேற்றமும், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறுதுங்க. பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வசக்தியும் பெற்று படைத்தல் கொடியேற்றம் முதல் திருநாள், காத்தல் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தல் 5ஆம் திருநாள், அளித்தல் திருத்தேர் 10ஆம் திருநாள், மறைத்தல் ஊஞ்சல் பல்லக்கு உற்சவம் 11ஆம் திருநாள், அருள்பாலித்தல் தெப்பம் 13ஆம் திருநாள் என 5 தொழில்களையும் சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவது இந்த திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் தனி சிறப்புங்க. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில் நடைபெறுதுங்க. இந்த நாளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 10,000கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து செல்கிறாங்க.
அழகு குத்தி கொண்டும் பால் குடம் எடுத்தும் அக்னிச்சட்டி ஏந்தியும் அம்மனை வந்து வழிபடுறாங்க. வைகாசி மாதத்தில் 15 நாட்கள் பஞ்ச பிரகார திருவிழா நடைபெறுதுங்க. ஆடி மாதத்தில் ஆடிப்பூர திருநாள் கொண்டாடப்படுது. இந்த நாளில் அம்பாள் தீர்த்தவாரி கண்டொருளி இரவு ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்கிறார். ஆவணி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமைகளும் யானை, தங்கசிம்மம், காமதேனு, ரிஷபம் ஆகிய வாகனங்களை அம்மன் திருவிழா வந்து காட்சி கொடுக்கிறாரு. புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம், ஐப்பசியில் மகாலய அமாவாசை, கார்த்திகையில் தீப திருவிழா, மார்கழி மாதத்தில் திருவாதிரை பெருவிழா இப்படின்னு சொல்லி பல திருவிழாக்கள் சமயபுரம் மாரியம்மனுக்கு நடைபெறுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.